வெல்கம் டு த தமிழ் ஃபுட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது அவரைக்காய் பொரியல். அதற்கு தேவையான பொருட்கள் அவரைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கடுகு, சீரகம், தேங்காய், தேவையான அளவு உப்பு, ஆயில். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு, நல்லா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்ட கையோடையே கொஞ்சம் சீரகம் போட்டுருங்க. போட்டுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் உடச்சி வருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கணும். நல்லா வதங்கிடுங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அவரைக்காய் வச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை இதோட சேர்க்கலாம். சேர்த்துட்டு அவரைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதால் 1/4 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இந்த ஸ்பூனால் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம சிம்மில் மூடி வச்சு தான் இதை சமைக்க போகிறோம். சிம்மில் லோ ஃப்ளேமில் தான் சமைக்க போகிறோம். அதனால் சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, இங்கே பாருங்கள் கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் வைங்க. அப்பப்போ எடுத்து கிண்டி பாருங்கள் வெந்திருக்கான்னு. இப்போ நம்ம அவரைக்காய் பொரியலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுருக்கேன். நீங்கள் காய் வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்திருந்தால் இப்போது கையால் எடுத்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டால் சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.